துருவம், எல்லை மீறிய பயணம், உணர்வின் அடிப்படையில் பயணம், மார்க்கத்தை நாங்கள் ஏந்தி இந்த உலகத்திற்கு முன்னால் நாங்கள் பறைசாற்றப் போகிறோம் என்ற அடிப்படையில் தவறுதலான வழிகாட்டலோடு உணர்வின் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டு ஒரு தவறின் விளிம்பின் சமூகமாக மாறுவதற்கு இந்த சமூகத்துடைய ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னொரு பயணம் அனாச்சாரங்களிலும் அசிங்கங்களிலும் மானக்கேடான வஸ்துக்களிலும் போதைகளிலும் ஒரு சமூகம் தரைமட்டமாகுவதற்குரிய எல்லா வழிமுறைகளையும் மனோ இச்சையின் அடிப்படையில் பின்பற்றி சமூகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு சமூகமே திட்டமிட்டு செல்லக்கூடிய வழிமுறை. எல்லை மீறிய பயணம் ஒருபுறம், எல்லைகளை தாண்டி அனாச்சாரங்களில் ஒரு சமூகம் ஒருபுறம், இதில் நேரான நடுநிலையான உம்மத் வஸதா நடுநிலையோடு பயணிக்கக்கூடிய சமூகம், தலைமைத்துவம் இல்லாமல் வழிகாட்டல் இல்லாமல் மார்க்க அறிவை தேடி தேடி இந்த அறிஞர்களிடம் சென்று ஏதாவது மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார்களா, ஏதாவது வழிமுறை எங்களுக்கு கிடைத்து விடாதா, ஏதாவது ஒரு தலைமைத்துவம் கிடைத்து எம்முடைய சமூகம் ஒன்றிணைந்து விடாதா, இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்க, எம் கண்ணியத்தை மீட்டெடுக்க, எம் உயர்வை கொண்டு வர இந்த சமூகத்திலிருந்து யாராவது ஒருவர் எங்களை வழிகாட்டி விட மாட்டாரா என்ற ஏக்கத்தில் எம்மை போன்று என்னை போன்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அதை பொருந்தி கொள்ளட்டும். ஒரு கூட்டம் நடுநிலையை விட்டுவிடுங்கள், இந்த இரண்டு துருவங்களையும் கொஞ்சம் உரசி பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும், அதில் எல்லோரும் நரகம் நுழைவார்கள் ஒருவரை தவிர. அவர்கள் யார்? நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் எந்த அடிப்படையில் எந்த நோக்கத்தில் வாழ்கிறோமோ அந்த அடிப்படையை நோக்கத்தை சுமந்த கூட்டம் அது, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசல் நின்று கொண்டு சில அழைப்பாளர்கள் உங்களை அழைப்பார்கள், யார் அவர்களுக்கு பதிலளித்தார்களோ அவர்கள் அவர்களை நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவார்கள். அவர்கள் உங்களுடைய தோளிலிருந்து பேசுவார்கள், உம்முடைய நாவை கொண்டு அவர்கள் பேசுவார்கள், உங்களுடைய தோளை தோளிலிருந்து வருவார்கள். அல்லாஹுடைய தூதரை அவர்களை கண்டால் நாங்கள் என்ன செய்வது? ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தையும் அதனுடைய தலைவர்களையும் நீங்கள் சார்ந்திருங்கள். அல்லாஹுடைய தூதரே, அந்த நேரத்தில் எந்த ஒரு ஜமாஅத்தும் எந்த ஒரு தலைமைத்துவமும் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்து அந்த மரத்தின் வேரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், உங்களை மரணம் வந்தடையும் வரை அதே நிலையில் நீங்கள் மரணமாகிவிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை வரும். இந்த ஹதீஸ் ஒவ்வொரு வீட்டுடைய வாயிலும் தொங்கவிடப்பட வேண்டும். இந்த ஹதீஸ் ஒவ்வொரு வாலிபருடைய நெஞ்சிலும் இரத்தத்தை போன்று பதிய வைக்கப்பட வேண்டும். இந்த நிலை வந்துவிட்டால் நீங்கள் சாதாரணமாக எண்ணலாம், எம் அழிவு எம் கையில் மாறிவிடும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறுதி காலம் வரும்போது இல்மை அல்லாஹ் எடுத்து விடுவான், மார்க்கத்தின் கல்வியை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். எப்படி? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலமாக்களை ஆலிம்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலம், மார்க்கத்தை அறிந்த கல்வியாளர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். எதுவரை? இதாலம் யுபக்கி ஆலிமன், எந்த ஒரு கல்வியாளரும் இருக்க மாட்டார் மனிதர்கள் அறிவினர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள், அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்பார்கள், அவர்களும் மார்க்க தீர்ப்பை செய்வார்கள்,
அறிவில்லாமல் ஃபதல்லு வ அதல்லு அவர்களும் வழிகெடுவார்கள், பிறர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். ஹதீஸ் புரிஞ்சுதா? ஹதீஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஹதீஸ் புரிஞ்சுதா? இன்னொரு முறை சொல்லவா, இன்னொரு முறை சொல்லவா, ஹதீஸ் புரிஞ்சுதா? கேக் தமிழ் தானே, எல்லாரும் எல்லாரும் மலையாளிலாம் உட்காந்துருக்கீங்களா, இல்லை தெலுங்குக்காரங்க யாராவது உட்காந்துருக்கீங்களா? புரியுதா ஹதீஸ் புரியுதா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறுதி காலம் வரும்போது இல்மை எடுத்து விடுவான், கல்வி அழிந்து விடும். எப்படி அல்லாஹ் கல்வியை எடுப்பான்? கல்வியாளர்களை அல்லாஹ் கைப்பற்றுவான், கல்வியாளர்கள் மரணிப்பார்கள். கல்வியாளர்களுடைய மரணம் தொடரும் எதுவரை? மனிதர்கள் அறிவியலர்களை, கல்வி இல்லாதவர்களை. என்ன கல்வி? பிஇ படிப்பா, டாக்டர் படிப்பா, பிஎஸ்டி படிப்பா? மார்க்க கல்வி இல்லாதவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்பார்கள், அவர்களும் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள் கல்வி இல்லாமல். அதனால் அவர்களும் வழிகெடுவார்கள், பிறர்களையும் வழிகெடுப்பார்கள். எல்லா வழிகேட்டையும் பற்றி என்னால் பேச முடியாது இந்த குறுகிய நேரத்தில். ஆனால் ஒரு மிகப்பெரிய மூலச்சலவை இந்த முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களின் மேல் செய்யப்படுகிறது. தனித்தனியாக அணுகி, கூட்டம் கூட்டமாக அணுகி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய போராளிகளாக உருவாகிறோம் என்ற பெயரில் அறிவீனத்தின் சமூகமாக இல்ல மஷா அல்லாஹ் மாறிக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வாலிபர்களில் ஒரு கூட்டம். ஐஎஸ்ஐஎஸ் இன்னும் இது போன்ற ஜிஹாதிகளை, ஜிஹாதிக அமைப்புகள், இவர்கள் அவர் அவர்களுடைய இடங்களில் உட்கார்ந்து கொண்டு இங்கிருக்கக்கூடிய வாலிபர்களை குறிவைத்து அவர் அவர்களுடைய முறைப்படி அவர்களை அணுகி தன் வாழக்கூடிய நாட்டை, வாழக்கூடிய நாட்டில் நம்மை வேறிருக்க வேண்டும், நம்முடைய கரத்தாலேயே என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மூலச்சலவை ஜிஹாத் என்ற பெயரில், போராட்டம் என்ற பெயரில், இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில், அறிவீனத்தோடு மார்க்க கல்வியுடைய அடிப்படையே இல்லாமல் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரலாறு அறியாத, நாட்டின் நிலைமையை அறியாத, எம் மதிப்பை அறியாத, எம் சிந்தனைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய வழிகளை அறியாத ஒரு சமூகம் அதில் சென்று தன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமதிப்பை பெற்றுத்தரக்கூடிய செயலை செய்து தன் வாழ்வையும், தன்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தின் வாழ்வையும், ஒரு சமூகத்தின் வாழ்வையும் அழித்து கொண்டிருக்கிறது. நாம் யார் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும்.